வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் சோயா புரோட்டாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, ஆலூ புரோட்டா மாதிரி. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா எடுத்துருக்காங்க, ஒரு டம்ளர் சோயா எடுத்துருக்கேன். இதை ரேச வெது வெதுப்பான வெண்ணி விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்கிற வெண்ணி ஊற்றாண்டாம், வெது வெதுப்பான வெண்ணி ஊற்றினா போகிறோம். அந்த டயத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு 200 கிராம் கோதுமை மாவு, உப்பு அதுக்கு தந்துடி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு மாவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்துடி பிசைஞ்சிக்கோங்க. நான் 200 கிராம் மாவு எடுத்துருக்கேன். பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தடவி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சோயா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்து குற குறன்னு திரிச்சு விடணும். மையாக திரிக்கக்கூடாது, பரபரான்னு இருக்கக்கூடாது. இதுக்கு மசாலா 2 மிளகாய், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தேங்காங்க. திரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி குற குறன்னு எடுத்துக்கோங்க. ரவை மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு ஃபேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை பொடிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா மணல் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சோயா எப்படி திரிச்சு வச்சுருக்கோமோ அதே மாதிரி முட்டையும் மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளுங்க. இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசிச்சுக்கிடணும். துண்டு துண்டாக கிடந்தால் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு சரியாக வராது. இப்போ நல்லா மசிச்சாச்சு. சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விடணுங்க. இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோயா கொஞ்சம் வேகத்துலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வெந்துடும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. ஸ்டெப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு நம்ம உருண்டை எடுத்த மாதிரி எடுத்துக்கணுங்க. ஆலு புரோட்டாவோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டெப்பிங் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு அள்ளி வைங்க. எல்லாத்துக்கும் ஒன்று போல் கரண்டி வச்சு எடுத்தீங்கன்னா அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன கரண்டிக்கு. இது வந்து இப்போ நம்ம இப்படி பேக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டெப்பிங் வந்து உங்களுக்கு வெளியே வராதுங்க. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேலே வந்து மாவை தூவிக்கணும். நிறைய கொஞ்சம் அதிகமாகவே மாவை தூவிக்கோங்க, உங்களுக்கு வந்து பிரிந்து வராதுங்க. ஓரத்தில் தேய்க்கணும், நடுசில் தேய்க்கக்கூடாது, அழுத்தியும் தேய்க்கக்கூடாது. மெல்ல அப்படியே உருட்டுங்க, உங்களுக்கு வந்து வெளியிலே வராதுங்க. கை வச்சு அழுத்து தேய்க்கும்போது ஓரத்தில் தான் அழுத்தி தேய்க்கணும், நடுசில் அழுத்தக்கூடாது. இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒன்று இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தவாலை போட்டு எடுத்துக்கலாம். தவாலை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி
ப்ரெஸ் வச்சு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. எப்படி உப்பி வருது பாருங்கள், ஆலு பரோட்டா மாதிரி சூப்பராக உப்பி வருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கிரேவி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். சோயா எக்கு வந்து புரோட்டா பண்ணியாச்சுங்க. நம்ம டமாட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிரில் முக்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்கு வந்து ஸ்டெப்பிங் எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராகிட்டு கிடச்சிருச்சு நமக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.